ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஆர்எஃப்எஸ் பிரதர்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்க கீழக்கரைக்கு தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம இங்கே எதுக்காக வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு லொதல் அண்ட் அல்வாக்கின்ற இடம் ஒன்று நம்ம பார்த்துருக்கோம். அந்த இடத்த நான் உங்களுக்கு காட்டிட்டு என்னென்ன எப்படி செய்கிறாங்க மேக்கிங் ப்ராசஸே உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்னென்னா, நாங்கள் இந்த ஸ்ட்ரீட்டுக்கு உள்ளே வரும்போதே ஒரு ஸ்மெல் வந்துச்சு, ரொம்ப ரொம்ப அருமையான ஸ்மெல்லாக இருந்துச்சு. அது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பின்னாடி உள்ள இந்த செல்லக்கனி லொதல் அண்ணு அல்வா ஷாப்லேருந்து தான் வந்துச்சு. இவங்களே ப்ரிப்பேர் பண்ணி இவங்களே சேல்ஸும் பண்ணுறாங்க, அதே மாதிரி கடைகளுக்கும் இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. இங்கே ராமநாட்டில் மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஊர்லேருந்து கேட்டாலும் இவங்க கொரியரும் பண்ணி விட்டது தயாராக தான் இருக்காங்க. நான் இவங்க ஃபோன் நம்பர் அண்டு இவங்க அட்ரஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி வாங்க, இன்றைக்கி அந்த வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க, உள்ள இடத்தெல்லாம் காமிச்சோம், அதே மாதிரி அவங்க கட் பண்ணுற பீசஸ் அப்புறம் மேக்கிங் அந்த இதெல்லாம் காமிச்சோம். இப்போ நம்மளோட நம்ம இந்த இடத்தோட ஓனர் இருக்காங்க, இவங்க கிட்ட சில க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வணக்கம்ண்ணே. உங்கள் பேர் என்ன? ஓகே, இந்த இடத்த நீங்கள் எவ்வளோ நாளாக நடத்திட்டு இருக்கீங்க? நாங்கள் வந்து நடத்துறது 40 வருஷமாக பண்ணிருக்கோம். 40 வருஷமா? சரி ஓகேண்ணா, இது எதுக்காக எப்படி ஆரம்பிச்சிங்க அந்த மாதிரி சொல்லலாமா? எங்கள் ஒய்ஃபுடைய அம்மா அவங்க வந்து அவங்க போட்டார வந்து கொழும்புலேருந்து வந்து அதுலேருந்து ஆரம்பித்தாங்க. சரி ஓகே, ஓகேண்ணா. இப்போ வந்து இடத்தோட ஸ்பெஷலே இந்த லொதல் தான். இந்த லொதலில் என்னென்ன சேர்க்குறாங்க, எப்படி செய்கிறாங்கன்றது எங்களுக்கு சொல்ல முடியுமா? மைதாவில் பால் எடுப்போம், தேங்காய் பால், கருப்பட்டி, சீனி. ஓகே சரிண்ணா, இந்த லொதல் வந்து வெளியூர்லேருந்துலாம் உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா நீங்கள் அனுப்புவீங்களா? ஆமாம். இல்லை ராம்நாட்டில் மட்டும்தானா? இல்லை, நம்ம மெயினாக வந்து இங்கே வந்து வாங்கிட்டு தான் போவாங்க. அப்படி கொரியரில் அனுப்ப சொன்னால் அனுப்பிவிட்டுருவோம். எந்த ஊராக இருந்தாலும் அனுப்பிவிடுவோம். சரி ஓகே. சரி ஓகே, இப்போ நம்ம இங்கே உள்ள ஒரு ஒரு பேக்கெட்டில் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்து நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப ஹீட்டாக இருக்குங்க. இப்போ தான் ரெடி பண்ணியிருக்காங்க. கேன்சல் வேற லெவல், ரொம்ப சூடாக இருக்காண்ணா. இந்த சூடோடு சாப்பிடும்போது வேற லெவலாக இருக்குது. சரி ஓகே, இப்போ வந்து இங்கே லொதல் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிடையாது. இந்த இடத்துல லொதல் மட்டும்தான் மேக் பண்ணுறாங்க. இவங்களோட அந்த சீட் ஆப்போசிட்டில் அதை காட்டுங்க ப்ரோ. அப்படியே அந்த இடத்துல இவங்க பேக்கிங் பண்ணி வச்சுருக்காங்க. என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, ஓட்டுமாவு, பனியம் அண்ணு நிறைய வச்சுருக்காங்க. சரி, வேறு என்னென்ன இருக்குன்றதை நம்ம போய் பார்க்கலாம். சரி ஓகே, இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கா தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜு. அது வந்து சீனி போட்டிருக்காங்க, அதை ஃபுல்லாக அவங்க மெல்ட் பண்ணி சர்க்கரை பாவு வந்ததுக்கப்புறம் தேங்காய் பால், கருப்பட்டி எல்லாம் போட்டு இது பண்ணுவாங்க. அது அந்த ஸ்டேஜ் அந்த இருக்கு, அங்கே பாருங்கள் கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படியே இதை வந்து இவங்க கண்டினியூஸாக 3 ஹவர்ஸ் கிண்டிக்கிட்டே இருக்கணுமா, லைட்டாக கூட விடக்கூடாதுண்ணா.
த்ரீ ஹவர்ஸ் கழித்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வருமா. இப்போ தான் அதில் முந்திரி எல்லாம் போடுறாங்க, கேஷ்யூஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கீழக்கரையோட ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட்டு மாஸ்க் தான். அதாவது இந்த மாஸ்கை வந்து அவங்க கட்டியே ஒரு 60 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் 100 இயர்ஸ்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் இங்கே விசாரித்த வரைக்கும் 60 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க ஆர்கிடெக்சர்ஸ் அண்டு அவங்க உருவாக்கியிருக்க முறை தான். அங்கே பாருங்கள், ஒரு ஒரு தூணும் ஒரு ஒரு கல் தான், ஜாயின் பண்ணது பூசினது அந்த மாதிரி கிடையாது. அதே மாதிரி உள்ளே போகும்போதே ஒரு வைப்ஸ், அதாவது பாசிட்டிவ் வைப்ஸ் க்ரியேட் ஆகுது. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பழங்காலத்து அரண்மனைக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் லைட்ஸ், அப்புறம் ஒரு புது புது ஃபேன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இடத்துக்கெலாம் போகணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதனால தான் இப்போ நம்ம இந்த லோதல் மேக் பண்ணுற இடம், அதே மாதிரி இந்த மாஸ்க்ஸ் அந்த மாதிரி இடத்துக்கெலாம் வந்திருக்கோம். இதே மாதிரி நிறைய இடத்துக்கு நம்ம போவோம் கண்டிப்பாக. உங்களுக்கு நான் நிறைய இடத்த காட்டுறேன், ஏன்னா ராம்நாட்லேயே நிறைய இடம் இந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு நான் எல்லா இடத்தையுமே நான் காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா தர்கா, அந்த கள்ளிவாசலில் உள்ள தர்காவை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ட்ரம் வந்து ரொம்ப 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 பழமையான ஒரு ட்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாடோட தோல் வச்சு உருவாக்கியிருக்காங்க. சரி, இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா கீழக்கரையில் வந்து போட்டிங்கில் போய் ஃபிஷ்லாம் மீன் பிடிச்சிட்டு வந்து இறக்குற இடம் தான் இது. இப்போ எந்த போட்டும் அவ்வளோவா இல்லை, சில போட்ஸ் தான் நிற்கிது. ஒன்று ரெண்டு இந்த சைடு ஒரு ஓரளவு பெரிய போட் ஒன்று நிற்கிது. ப்ரோ அதை கவர் பண்ணுங்கள். இப்போ எதுக்கு இங்கே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் அப்படியே கடலில் அந்த தண்ணி, ரெண்டு சைடு தண்ணி நடுவில் பிரிட்ஜு மாதிரி வந்து இந்த இடத்துல எண்ட் ஆகுது. இந்த இடத்த பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இங்கே முக்கியமான விஷயம் நாங்கள் நோட் பண்ணது என்னென்னா, இந்த இடம் ஃபுல்லாக ஒரு மாதிரி கலர், அந்த சைடு ஒரு கலரில் தெரியுது. உங்களுக்கு கேமராவில் அந்தளவுக்கு கிளியராக தெரியுதான் தெரில, ஆனால் இங்கே நேரில் பார்க்கும்போது இந்த இடம்லாம் க்ரீன் கலர், அதுக்கு அந்த சைடு ஃபுல்லாக ப்ளூ கலரில் தெரியுது. கேமராவில் ஒழுங்காக தெரியுதான்னு எனக்கு தெரில. அதே மாதிரி உங்களுக்கு நான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த இடத்துல ஒரு ஐலாண்டு தெரியும் பாருங்களேன் ப்ரோ, அதை ஜூம் பண்ணி காமிங்க. அந்த இடத்துக்கு அந்த ஐலாண்டு பேர் வந்து அப்பா தீவு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு போகணுன்னா நம்ம பெர்மிஷன் வாங்கிக்கிட்டு தான் போகணுமா. அதே மாதிரி அங்கே யாரும் எந்த வித மனிதர்கள் யாரும் அங்கே ஹியூமன்ஸ்லாம் அங்கே கிடையாதான். அது காட்டுறதுனால நான் என் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் உங்களுக்காக பெர்மிஷன் வாங்கி நான் உங்களுக்கு காட்ட ரெடியாக தான் இருக்கேன். சரி, வேறு என்னென்ன இடம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சரி, அதை விட நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்த நான் சொல்ல மறந்துட்டேன். அது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, கீழக்கரையில் உள்ள அந்த லைட் ஹவுஸ். அந்த லைட் ஹவுஸ் தான் நீங்கள் பாருங்கள், அது மேலே நின்று பார்த்தா அதோடய வியூ எப்படி இருக்கும் தெரியுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது மேலே இருந்து பார்க்குற வியூ, அப்புறம் அங்கே உள்ள இன்னும் சில இடத்த நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்ட் டூவில் உங்களுக்கு நாளைக்கு காலையில் இதே டைமில் 10:00 ரிலீஸ் ஆகும். சரி ஓகே, ஸ்டே ட்யூன்டு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோ.